வணக்கம். நான் சித்தூர் முருகேசன். ராமன், ராம், ஜெய் ஸ்ரீராம். இதே மாதிரி இந்த தேசிய கொடியிலிருந்து தேசபக்தியிலிருந்து எல்லாமே வந்து ஒரு விவாதத்துக்கு உட்பட்ட பொருளாக மாறிக்கிட்டு வருது. அது யாரால என்னென்ன இந்த செகண்ட் அந்த விவாதத்துக்குள்ளே நான் போக விரும்பலை. ராமன் ஏகபத்தினி விரதம், அதே போல் இந்த இனம், மொழி, பிராந்தியம் எந்த வேறுபாடும் இல்லாமல் பார்க்குறவனெல்லாம், அதாவது குகன், அடுத்து அந்த ஜடாயு, விபீஷணன், இவ்வளவு எதுக்கு பானரனாகிய அனுமனை கூட ஏற்றுக்கிறார். அந்த மாதிரி ஒரு கேரக்டர். இந்த ராம நாமம், நாமம் நாமி, பெயர் குடையவன் நாமி, பெயர் தான் நாமம். நாமத்துக்கும் நாமிக்கும் வித்தியாசமே கிடையாது அப்படிங்கிறது ஒரு விதி இருக்குது. ஆனால் நாமியை விட நாமம் பெரிது அப்படின்னு ஆஞ்சநேயர் வந்து நிரூபிக்கிறார். ஒரு கட்டத்தில் வந்து ராமருக்கும் ஆஞ்சநேயருக்குமே பல்ப் மாட்டிக்குது. அப்போ ராமர் வந்து கண்ட மேனிக்கு அம்பு விடுறாரு, ஆனால் ஆஞ்சநேயருக்கு ஒன்றும் ஆகலை. என்னடான்னா, ஆஞ்சநேயர் வந்து ராமநாமம் ஜபிச்சுட்டு இருந்தார். ராமன் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லோ அதை விட பவர்ஃபுல் ராமநாமம். இப்போ இன்னைக்கு நாம் வந்து எல்லா ஃபீல்டுலேயும் ரவுண்டு கட்டி அடிச்சுக்கிட்டு இருக்கோம். பெருசாக டேமேஜ் கிடையாது. இதுக்கெல்லாமே வந்து துவக்க புள்ளி ஆஞ்சநேயர், காமா வந்து ராமர். இப்போ பெரியார் ராமசாமி, இதே ராமசாமி அவரை அவருடைய கொள்கைகளை எந்த அளவுக்கு உள்வாங்கியிருந்தாலும் இன்றைக்கும் நான் வந்து ஒரு மூட பக்தன், ராம பக்தன். ஆனால் இதில் ஒரு சோகம் என்னடான்னா, ராமனை பற்றி நிறைய விவாதங்களெல்லாம் உண்டு. வாலியை மறைஞ்சு நின்று கொண்டுட்டார், பொஞ்சாதியை காட்டுக்கு அனுப்பிட்டார், இப்படி நிறைய உண்டு. அதுக்கெல்லாம் ஏதோ ஒரு சால்ஜாப்பு சொல்லலாம், நானும் படிச்சிருக்கேன். ஆனால் இது வரைக்கும் எந்த பக்கியம் சால்ஜாப்பு சொல்லாத ஒரு குற்றச்சாட்டு ராமன் மேலே உண்டு. அது என்னடான்னா, சமூக வதம். இது எப்போ நடக்குது? ராமராஜ்யத்தில் நடக்குது. ராவண சம்ஹாரம்லாம் முடிஞ்சு ராமர் அயோத்தியை ஆண்டு கொண்டிருக்கும்போது நடக்குது அந்த சம்பூகன் ஒரு சூத்திரன். அவன் செய்த குற்றம் என்ன? அவன் வந்து தவம் பண்ணான், அவ்வளோதான். அதான் அவன் செய்த குற்றம். அதுக்கு ராமர் வந்து நேராக போய் அம்பு விட்டு போட்டு தள்ளிடுறார். இது ராமாயணத்தில் இருக்குது, சம்பூக வதம் அப்படின்னு அடித்து பாருங்கள், கூகுளில் கிடைக்கும். இது பலகாலமாக என்னை உருட்டிக்கிட்டே இருந்தது. என்னடா இது, ராமன்னா வந்து பெரிய மனிதாபிமானி, ஏகபத்தினி விரதன், இவருடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு கரும்புள்ளியா? இது வந்து ஒரு விழுங்க முடியாத, ஜீரணித்து கொள்ள முடியாத விஷயமா? பலகாலமாக வந்து உறுத்திக்கிட்டே இருந்தது. அது வந்து அப்பப்போ வந்து ஷார்ட் அவுட் பண்ணிக்கிட்டே வருவேன். அப்படி வரும்போது அது வந்து ஒரு திரைக்கதையாகவே விரிந்தது.
ராமர் வந்து அயோத்தியை ஆண்டுகிட்டு இருக்காரு. அப்போ அவெல்லாம் ராமர்கிட்ட போய் புகார் சொல்கிறாங்க, பாருங்கள் எங்கள் அக்ரஹாரத்தில் வந்து சின்ன வயசு புள்ள ஒன்று செத்து போச்சு, உங்களுடைய ராஜ்யத்தில் வந்து முதல்ல தாத்தா, அதுக்கப்புறம் அப்பா, அதுக்கப்புறம் அவருடைய பிள்ளை, அதுக்கப்புறம் அவருடைய பிள்ளை, அப்படி தான் வந்து சீனியாரிட்டி லிஸ்ட்டு பிரகாரம் டிக்கெட் போடுவாங்க. இப்போ வந்து சின்ன பையன் செத்து போயிட்டான், உங்களுடைய ஆட்சியில் குற்றம் நடந்துருச்சு, ஒரு சூத்திரம் தவம் பண்ணிக்கிட்டு இருக்கான், அந்த தோஷத்தால் தான் இப்படி ஒரு மரணம் நடந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ராமர் வந்து நேராக போகிறாரு, போய் சம்பூகனை போட்டு தள்ளிடுறாரு. இது ராமாயணத்தில் இருக்குது. இது எப்படி ஜஸ்டிஃபை பண்ணுறது? இது ராமனுடைய இவங்க வந்து கட்டி எழுப்பிய அந்த பிம்பம், அந்த கேரக்டருக்கும் இந்த சம்பவத்துக்கும் பொருந்தவே மாட்டேங்குது. இப்போ எப்படி கண்ணனுடைய கேரக்டருக்கும் அந்த கீதைக்கும் பொருந்தலையும், அதுதான் நான் வந்து பகவத்கீதை ஒரு உட்டாளக்கடின்னு ஒரு மின்னூலே போட்டிருக்கோம். இந்த சமூகவதம் இதை எப்படி ஜஸ்டிஃபை பண்ணுறோம்? இதுதான் வந்து இந்த திரைக்கதையினுடைய அடிப்படை. அதாவது ராமனுடைய பிறப்பு, அந்த புத்திரகாமியஷ்டி யாகம்னு ஒன்று பண்ணுறாங்க, அந்த கர்மம்லாம் அது டீட்டெயிலாக வந்து தாத்தாச்சாரியார் என்ற வைணவ பெரியார் ஒரு புத்தகமாக எழுதியிருக்கிறார். நீங்களும் அடித்து பார்க்கலாம், புத்திரகாமியஷ்டி யாகம்னா அது வந்து அவா கை இருக்கு. இங்கே ராமன் அந்த காலத்தில் வந்து இளவரசன், அவரை வந்து குருகுலத்துக்கு அனுப்புவாங்க பாடம் படிக்கிறது. அப்படி ஒரு குருகுலத்துக்கு அனுப்புகிறாங்க. அந்த குருகுலத்தை ஒட்டி ஒரு சேரி இருக்குது. அந்த சேரியில் வந்து பெரியார் மாதிரி ஒரு பெரியவர் இருக்கார். வச்சுக்கோ கதைக்கு கால் இல்லை, அந்த சேரியில் ஒரு சிறுவன், அவன்தான் சம்பூகன். ராமனும் சிறுவன், சம்பூகனும் சிறுவன். ராமன் வந்து குருகுலத்தில் படிக்கிறான், சம்பூகன் வந்து சேரியில் இருக்கான். ரெண்டு பேருக்கும் ஏதோ ஒரு கட்டத்தில் வந்து இன்ட்ராக்ஷன் நடக்குது. ராமனுக்கு ஏற்கனவே இந்த புத்திரகாமேஷ்டி யாகம் பற்றி அரசல் புருஷனாக தெரியும். இது இந்த ராஜ ரகசியம்லாம் வந்து டீ கடையில் செலூன்லலாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க, ஆனால் வந்து மேல் மட்டத்தில் தெரியாதவங்க இருப்பாங்க. அப்படி அந்த சம்பூகன் என்பவன் ராமனுக்கு இந்த புத்திரகாமேஷ்டி ரகசியங்களை எல்லாம் போட்டு உடைக்கிறான்னு வச்சுக்குவோம். அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, இந்த ராமனில் கேள்விகள் ஆரம்பிக்குது. இந்த ஆரியம் என்றால் என்ன, திராவிடம் என்றால் என்ன, இந்த பார்ப்பனியம் என்பது அரண்மனைக்குள் எப்படிப்பட்ட சதிகளை எல்லாம் அரங்கேற்ற முடியும், இப்படி எல்லாம் தெரிய வருது. அப்படி இருக்கும்போது இவர் வந்து படிப்பில் கவனம் செல்லலை, அதனால் வந்து அந்த குருகுலத்திலேருந்து மாற்றிடுறாங்க. வசிஷ்டர் தான் இவருடைய குரு. வசிஷ்டர் வர்சஸ் விஸ்வாமித்ரர், அந்த கதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது விஸ்வாமித்ரர் வந்து ஒரு அரசன், அவர் வந்து வேட்டைக்கு காட்டுக்கு போகிறாரு, இது படைபலத்தோட போகிறார், நான் ஆயிரக்கணக்கில் இருப்பான், இடையில் ஏதோ வழி தவறிடுறாங்க, இந்த வசிஷ்டருடைய ஆசிரமத்துக்கு போகிறாங்க. வசிஷ்டர் வந்து எல்லாத்துக்கும் ஹெவி லஞ்ச் அரேஞ்ச் பண்ணுறாரு. எப்படின்னு பார்த்தா, அங்கே வந்து ஒரு பசு இருக்குது, அந்த பசுவின் பெயர் வந்து நந்தினி. அந்த பசு தான் வந்து இத்தனை பேருக்கு சாப்பாட்டை கொடுக்குது. அப்போ
விஸ்வாமித்திரர் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் காட்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் வெட்டியாக பஜனை பண்ணிக்கிட்டு இதை மிஸ்யூஸ் பண்ணுறீங்க, இதை வந்து அரச கருவூலத்தில் சேர்த்தீங்கன்னா வந்து நாட்டில் பசியே இல்லாமல் பண்ணிடலாம், உங்களுக்கு வேணும்னா நான் வந்து சப்ளை பண்ணுறேன் அப்படின்னு கேட்குறாரு. அங்கே பிரச்சனை வருது, விஸ்வாமித்திரர் பயங்கர மொக்க ஆகிறாரு. அதுக்கப்புறம் நிறைய தவங்கவும் எல்லாம் பண்ணி ஆளுடைய அடையாளமான காயத்ரி மந்திரம், அந்த காயத்ரி மந்திரத்தையே வந்து அவர் தான் வந்து கொடுக்குறார். இப்போ ராமன் படிச்சுக்கிட்டு இருக்கிறது வசிஷ்டர்கிட்ட, அவருடைய மைண்டில் வந்து அந்த சம்பூகன் போட்ட விதை இருக்கிறது. அப்படி இருக்கும்போது விஸ்வாமித்திரன் வந்து ஒரு பெரிய ஹீரோவாக தான் தெரியும். இந்த மாதிரி ஒரு கட்டத்தில் தான் விஸ்வாமித்திரர் வந்து என்னுடைய யாகத்தை இது மாதிரி டிஸ்டர்ப் பண்ணுறாங்க, உன் பையனை அனுப்புன்னு தசரதனை கேட்குறாரு. ராமன் விஸ்வாமித்திரனோட போகிறார். அதுக்கப்புறம்தான் அந்த சீதையினுடைய திருமணம் ராமனோடு நடக்கிறது. இப்போ சீதையுடைய அந்த என்விரான்மெண்ட்டை பார்க்கணும். ஜனக மகர்ஷி அவரை சுற்றி வந்து அவாளை வச்சுக்கிட்டு வெட்டு வேதாந்தம் பேசிக்கிட்டு அவங்களுக்கு பசுவையும் அதையும் இதையும் தானமாக கொடுத்துக்கிட்டு இருக்கிற பார்ட்டி ஜனகன், அவருடைய மகள் சீதை. சீதையை வந்து கல்யாணம் கட்டிக்கிட்டு வருவார். இங்கே வரும்போது இப்போ ஏற்கனவே வந்து இப்போ நாம் பேசிக்கிட்டு இல்லையா, கார்டனில் என்ன நடக்குது, கோபாலபுரத்தில் என்ன நடக்குதுன்னு, அந்த மாதிரி தானே அந்த காலத்தில் இருந்திருக்கும். அப்போமே வந்து ராமனுடைய கேரக்டர் இது அப்படின்னு அரண்மனையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சு போகுது. அரண்மனை அரசவை, அரசவையில் வந்து அவாள்லாம் இருப்பாங்க, அவாள்லாம் சேர்ந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க ராஜாவுக்கு. அப்படி இருக்கும்போது தான் ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு தசரதன் முடிவு பண்ணுறாரு. இப்போ ராமனுடைய கேரக்டர் என்ன, ராமனுக்கு வந்து இவாளுடைய அந்த சதிகள், அந்த அதிகார பசி, சுயநலம் எல்லாம் தெரிஞ்சிருக்கு. இப்போ ராமன் அரசனானால் அங்கே வந்து இவர்களுடைய நலன் பாதிக்கப்படும். அதே நேரத்தில் ராமனுக்கு வந்து அயோத்தியாவில் பயங்கர குட்வில் இருக்கு, அதை வந்து நேரடியாக அப்டேட் பண்ணவும் முடியாது. அதனால் அந்த கிச்சன் கேபினட்னு சொல்லுவோம், கோட்டரி, அந்த கோட்டரி வந்து இந்த கூனி மந்தாரையை வச்சு கைகையினுடைய மனசை கலைச்சி ராமனை காட்டுக்கு அனுப்பிடுறாங்க. ராமன் காட்டுக்கு போகிறார், வரார். அதுக்கப்புறம் தான் இந்த சீனெல்லாம் நடக்குது. இப்போ இந்த சீதையை காட்டுக்கு அனுப்புகிறாரு. அந்த காட்டுக்கு அனுப்புகிற சீனே வந்து நாம் எப்படி கொண்டுட்டு போகணும் படத்துலன்னா, சீதையினுடைய என்விரான்மெண்ட்டை சொன்னேன், அவா ஜனக மகிழ்ச்சி வெட்டி வேதாந்தம் டிஸ்கஷன்ஸ். அங்கேருந்து வந்த பெண் சீதை, அந்த அம்மாவை வந்து இங்கே இருக்கிற அவா எல்லாம் வந்து டேக்கப் பண்ணிடுறாங்க. அதனால தான் வந்து ராமர் எந்த ஒரு சாக்கை வச்சு யாரோ ஒரு சலவை தொழிலாளி இந்த மாதிரி அந்த புகார் சொல்கிறத ஒரு சாக்கா வச்சு காட்டுக்கு அனுப்பிடுறார். அப்படி வச்சுக்குவோம். இங்கே வந்து என்ன ஆகுது, இந்த சம்பூகன் அங்கே அந்த சேரில் இருந்த பெரியவர் வந்து அவர் ஒரு யோகி, இந்த கல் விக்கிரகம் கோயில் கோபுரம் இதிலெல்லாம் ஒன்றும் மேட்டரே கிடையாது அப்படின்னு தெரிஞ்சவர். அவர் வந்து தனக்கு தெரிந்த அந்த யோக ரகசியத்தை சம்பூகனுக்கு கற்றுக் கொடுத்துருக்காரு, அதை அவன் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போ ராமனுடைய காலம் அது வந்து அவர் வந்து இந்த பேத பாவங்கள் இல்லாமல் ஏதேதோ ரிஃபார்ம்ஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு வச்சுக்குவோம். அதனால தான் சம்பூகன் வந்து தவம் பண்ணுற நிலைக்கு போகிறான். இந்த சம்பூகன் அந்த தியானத்தில்
ஆழ்ந்து கிளிக் ஆயிட்டா தங்களுடைய பருப்பு வேவாது, கோயில் குளம்லாம் காத்தடிக்கும் அப்படின்னு ஸ்கெட்சை போட்டு ராமங்கிட்ட போய் ஏற்றி விடுறாங்க. இந்த சூத்திர தபஸ் பண்ணுறான், அதனால தான் இந்த மாதிரி அசம்பாவிதம் நடந்துருச்சுங்க. அப்போ ராமனுக்கும் சம்புகனுக்கும் இடையில் ஒரு உணர்ச்சி போராட்டம். சம்புகன் என்ன சொல்கிறான், ராமா இவனுங்க லாபி ரொம்ப வலிமையானது, இவங்க உன்னுடைய குடும்ப வாழ்க்கையிலேயே மூக்க நுழைச்சி உன்னுடைய மனைவியையே உன்னுடைய கொள்கைகளுக்கு எதிராக திருப்பி விட்டவங்க, உண்மையில இவனுங்க யாருன்னு மக்களுக்கு தெரியாது, உண்மை பற்றி மக்களுக்கு தெரியும், ஆனால் அதை திருச்சி விடுறதுக்கு இந்த லாபி என்ன வேணும்னா செய்யும். நான் வந்து ஆஃப்டர் ஆல் காமன் மேன், என்னால் ஒன்றும் பெருசாக மாற்றங்களை கொண்டு வர முடியாது, ஆனால் நீ அரசன், நீ நினச்சா கொஞ்சம் கொஞ்சமாக வாச்சும் மாற்றங்களை கொண்டு வர முடியும். அந்த சமதர்மம் சமத்துவம் இதையெல்லாம் வந்து உன்னால் நிலைநாட்ட முடியும். இப்போ நீ என்னை போட்டு தள்ளிடு, என்னை போட்டு தள்ளிட்டினா உன்னை வந்து அவா நம்புவா, நீ வந்து கொஞ்ச நாளைக்காவது அந்த அரசாட்சியில் நீடிக்க முடியும். இல்லைன்னா இதுக்கு முன்னே எப்படி சரி பண்ணி உன்னை வந்து காட்டுக்கு அனுப்புகிறாங்களோ அப்படியே இப்பவும் காட்டுக்கு அனுப்பிடுவாங்க, அதனால் தயவு செய்து என்னை கொன்னுரு அப்படின்னு சம்புகன் கேட்குறான். அதுக்கு ராமன் வந்து, நீ வந்து என்னுடைய குரு, நான் வந்து உன்னை போட்டு தள்ளித்தான் இந்த அரச பதவியில் இருக்கணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை அப்படிங்கிறார். அப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த சம்புகன் ராமனுடைய அம்பரா துணியிலிருந்து அந்த பானத்தை எடுத்து தன்னைத்தானே குத்தி தற்கொலை செய்து கொள்கிறான். இப்படி இந்த திரைக்கதை முடியும். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். சித்தூரிலிருந்து முருகேசன்.